வணக்கம், உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து வால்மண்டை பேசுனேன், எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். சோத்தில் மாற்ற வெஸ்ட்டுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வால்மண்டை பேசுனேன், வெஸ்டர்ன் டயல்ட்டு வால்மண்டை செவத்துலேயே மாற்றுறது. ஜான்சன் பிராண்டு, இது வந்து ஒரு 14,000 ரூபா வரும். இது இது மட்டும் பேஷன் மட்டும் பேஷனே மூடி மட்டும் வருது. இது வந்து ஏற்கனவே கன்சில் வீடியோ தான் போட்டிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இது பைப்பு ரெண்டு, மேலே 1.5 பைப்பு, கீழே 4 பைப்பு, சென்று வந்து 5.5 கண்டிப்பாக இருக்கணும். கீழே இருந்து கரெக்டாக 7.5 இன்ச்லேருந்து 8 இன்ச்சு வரைக்கும் இருக்கணும். டாப்பு மட்டும் வந்து 16 இன்ச்17 இன்ச்சு, அது அப்போ தான் வரும் கரெக்டாக. இது வந்து டோலு மம் ராக் போல்ட்டு பேசன் நிப்பாட்டுறதுக்கு உள்ளது. இப்போ இந்த அளவு எடுத்துக்க வேண்டியதான், பேசன் மவுத்து என்ன எந்த அளவு இருக்குதுன்னு அந்த மட்டத்துக்கு வச்சு ஸ்கேல் வச்சு அளந்துக்க வேண்டியதான். கரெக்டாக 5 சென்டிமீட்டர் இருக்குது. இது படியின மட்டம் வந்து கரெக்டாக, இதுவும் கரெக்டாக 4.75 இருக்குது, இதுலேயும் கரெக்டாக. சில பேஷனில் கொஞ்சம் மோல்டிங் டைப்பாக இருக்கிறனால கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக அளந்துக்கிறது ரொம்ப நல்லது. கரெக்டாக 4.75 வச்சு மார்க் பண்ணி அறுத்தாது. இப்போ மாற்றிட்டு அறுத்தாச்சு, அறுத்துட்டு செட் பண்ணிட்டு நான் இப்போ பேஷன் லெதர் தான் செட் பண்ணது அப்புறம் காட்டுறேன். இப்போ ஸ்பிரிட்ல உள்ள வச்சு அந்த கருப்பு லெதர் வாசர் வச்சுட்டு தான் மார்க் பண்ணோம். லெதர் வாசர் வைக்காமல் மார்க் பண்ணால் வாசர் மாட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த கருப்பு மேலே இந்த வாசரும் செட் பண்ணி தான் மாட்டுறது, 1.5 பைப்பு ஷேக் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ ட்ரில் பண்ணி கிரிப்பர் அடித்தாச்சு. அடிச்சுட்டு போல்ட்டு டைட்டு அது வாஷ்பர்சனுக்கு டைட் வைக்கிற டைப்லேயே டைட்டு வைக்கணும். போல்ட்டு ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா 2 போல்ட்டு தான் ஃபுல் சப்போர்ட்டில் நிற்கும், அதனால் ஃபுல்லாக ஏற்றிடணும். நம்மளுக்கு தேவையான அளவு த்ரெட்டு வெளியில் வச்சுட்டு ஃபுல்லாக ஏற்றிட வேண்டியதான். இப்போ ஏற்றியாச்சு. இந்த லெதர் வாசர் தான் கீழே போடுறது, இந்த கருப்பு வாசரு. இது வந்து மேலே போடுறது ஹைபான் வாசரு. டப்ளாண்ட படித்து அதில் ஏற்றியாச்சு. இதில் ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த மட்டும் ஸ்பிரிட்டில் கரெக்டாக இருக்கும், இது மட்டும் லைட்டாக தூக்கின மாரி இருக்கும் பேசனு. அது டைல்ஸோட வாட்டம் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு 1 mm கணக்கில் தான் தூக்கியிருக்கும் அது ஃபுல்லாக. இது வந்து டோரு, இதுக்கு ஸ்குரு 2 ஸ்குரு செட்டு கொடுத்துருப்பாங்க, 2 லாக்கு பின்னு கொடுத்துருப்பாங்க. உள்ளார ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த 2 ஹோல்ஸில் இந்த லாக்கை மேலே வச்சு முறுக்க வேண்டியதான். இந்த இதையும் இப்போ அடுத்த பேஷன், இங்கே இந்த வீட்டில் 2 பேஷன் முறுக்க போகிறோம், அடுத்த பேஷன் முறுக்கிறப்ப டீட்டெயிலாக காட்டுறேன் அதில் ஃபுல்லாக. இந்த லாக்கு உள்ளார சொருகிற டைப் தான். இதெல்லாம் பிவிசியில் கொடுத்துருக்கனால நம்ம லாக்கை பற்றி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பற்றி தெரியாமல் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா லாக்கு உடச்சிக்கும். இப்போ லாக்கு முறுக்கியாவது, லாக் முறுக்கியாச்சு, நேராக வச்சு முறுக்கிக்க வேண்டியது தான். அப்படியே லாக் பண்ணுற டைப்பு தான், உள்ளார தள்ளி லாக் பண்ணுற டைப்பு தான். பின்னாடி ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணால் வராது. இந்த ஆப்போசிட்டு சைடு லாக் பண்ணால் ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். இது வந்து ஸ்லோவாக மூடுற முடி, ஸ்லோவாக மேலே மூடும் டப்புன்னு அடிக்காமல். இதனால் அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிறது ஸ்லோவாக க்ளோஸ் ஆகும், நல்லா இருக்கும். இதுதான் லாக்கு, இந்த பின்னாடி லாக்கு, அந்த இதுக்கு உள்ள லாக்கு. இது இந்த கன்சீல் பண்ணுற வீடியோனா முன்னாடியே ஃபுல்லாக காட்டியிருக்கேன், இது முன்னாடி யூடியூப்பில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பார்க்குறேங்க, லிங்க்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ கீழே இருந்து பார்த்தா கரெக்டாக எத்தனை, இப்போ 16 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. இப்போ இன்னொரு பேஷன் அட்டாச் பாத்ரூம், இன்னொரு பேஷன் செட் பண்ண போகிறோம்.
இப்போ இதில் பார்த்தா இதே கரெக்டாக அஞ்சு சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது. ஸ்பிரிட்ல வச்சு மட்டத்தை பார்க்குறோம். இப்போ எவ்வளோ தூரம் பைப்பு கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும் நம்ம. அதில் 4 3/4 இன்ச் இதில் கரெக்டாக 5 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ பைப்பு வச்சு மார்க் பண்ணியது 1 1/2 பைப்பு மேலே, கீழே 4 இன்ச் பைப்பு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி மட்டமாக அறுத்தால் தான் வாசர் படியும். ப்ளஸ் வால்வு எப்படி முறுக்கிறது, கன்சீல் பண்ணுறது எல்லா வீடியோவும் காட்டியிருக்கேன். அந்த யூடியூப்பில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இது வந்து லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறது எந்த மெத்தட்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ மட்டமாக அறுத்தாவுது. இப்போ டவுட்டாக இருந்தால் கூட ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சு கூட அறுத்துக்கிட்டு அப்புறம் போக போக கட் பண்ணிக்கலாம். அதிகமாக கட் பண்ணிட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனை. இப்போ போல்ட்டு ஏற்றி அதை ட்ரில் பண்ணி இங்கேயும் ஹோல்ஸ் ஃபுல்லாக போட்டது. இந்த பேசன் முடிக்காச்சு. இதில் வந்து இதேமாரி நெட்டு 2 கொடுப்பாங்க அந்த மூடிக்கு, இதுமாரி லாக்கு 2 கொடுப்பாங்க. இதுலேருந்து லாக் வந்து இப்படி தான் கட்டுறது, இதுமாரி செட்டாக தான் வரும். சென்டரில் தள்ளிக்கிட்டு இழுத்தா வந்துடும், தானாக வந்துடும். அவ்வளோதான் லாக்கு. வேறு நம்பி ஸ்க்ரூடைவர் வச்சு நம்பி அதுமாரி தான் எடுக்கணும். உள்ளார அந்த லெதர் வாசல் வச்சாச்சு உள்ளார. இதை லூஸ் பண்ணி உள்ளார திணிச்சா போயிடும். அவ்வளோ ஸ்க்ரூ, கீழே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக அழுத்த வேண்டியதான், ப்ரெஸ் பண்ணி அழுத்த வேண்டியதான். 2 லெதரையும் அழுத்தாச்சு. இந்த பின்னு அதில் செட் பண்ணுறதுக்குள்ளது, இப்போ செட் பண்ணக்கூடாது, அந்த லாக்கு வச்ச பிறகு தான் செட் பண்ணோம். அந்த கீழே உள்ள லாக்கு வச்சாச்சு. அது டாப்பில் எந்த அளவுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபுல் டைட்டு வச்சக்கூடாது, லைட்டாக மூமெண்ட் பண்ணுற டைப்பில் வரும். சின்ன வாசல் தான் கொடுத்துருக்காங்க அதில். இப்போ ஸ்க்ரூ போட்டாச்சு. ஸ்க்ரூ போட்டு டைட்டு வச்சாது. நீங்கள் இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஃப்ளம்மிங் ஒர்க்கு, இந்த உடைக்கிற ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் பற்றியும் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ டவுட்டாக இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலே நம்பர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் லாக் பண்ணுற டைப்பு. ஸ்க்ரூ டைட் வச்சு லாக் பண்ணிவிட்டு அந்த பின்னு லாக் பண்ணிட்டா முடிஞ்சிட்டு, லாக் பண்ணிட்டா முடிஞ்சிட்டு. இப்போ 2 பேசன் வேலை முடிஞ்சிச்சு. இதில் இப்போ ப்ளஸ் வால்வ் யூஸ் பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக சைடில் மாவு வச்சாச்சு. இதுமாரி டைல்ஸ் டிசைன் வரதுனால கேப் இருக்கும், அதனால் மாவு வைக்கிறது. இது வந்து ஓப்பன் க்ளோஸ் உண்டு, நம்ம தண்ணி லெவலுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கலாம். ஓப்பன் இந்த ரைட் சைடு ஆன்டி கிளாக் வைஸு, கிளாக் வைஸும் இருக்கும். இப்போ இது வந்து ஓப்பனு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஒரு டைம் விட்டுட்டேன்னா இந்த தண்ணி ஃப்ளஷ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்க பாருங்கள். இதுக்கு வந்து 1 1/2 பைப்பு டேங்க்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இது பொறுத்தளவு ப்ரெஸ் பண்ணிட்டால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிக்கும். இது வந்து இந்தியன் பேஷன்களோடய வைக்கலாம். இதேமாரி டைப்பு எல்லாத்துக்கும் வைக்கலாம். இப்போ இன்னொரு பேஷனுக்கு அதேமாரி இதுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் வைக்கலாம், ஒயிட் எம்சில் வைக்கலாம். இந்த கேப்பு டிசைனுக்கு ஏற்ற மாரி கேப் இருக்கும், அதனால் பேக்கிங் பண்ணியாது. இப்போ அந்த கேப் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக பேக்கிங் பண்ணியாது. இப்போ ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு நன்றி.